द्विदेहाय भक्तेष्ट चैदायिने विनायकाय विभवे श्री गणेशाय मंगलम। உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள். மே 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை சனி வக்ர கதியில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பலாபலன்களை இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த வக்ர கதி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. தெருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். வக்ர கதினா முனை முதல்ல என்னன்னு தெரியணும். பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, வக்ர கதினா அந்த குறிப்பிட்ட கிரகம் வந்து பின்னாடி ரிவர்ஸ் கியர் போட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. எந்த கிரகமும் முன்னோக்கி மட்டுமே நகரும், பின்னோக்கி நகர்வதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது. அப்ப ஏன் வக்ர கதினா பின்னோக்கி நகர்றதுன்னு நீங்க தான் சொல்றீங்களே அப்படின்ட்டு உங்களை மாதிரி ஜோசியர்கள் சொல்றாங்களே அப்படின்னா, இது டெக்னிக்கலா கொஞ்சம் பார்த்தேன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வக்ர கதி அப்படிங்கிறது வந்து சனி பகவான் இருக்கிற ராசியிலிருந்து 5வது ராசி அங்க சூரியன் வருகின்ற பொழுது சனி வக்ர கதி அடையிறாரு. 9வது ராசிக்கு வந்து அந்த 9வது ராசியை கடக்கும் பொழுது வக்ர நிவர்த்தி அடையிறாரு. இது வந்து 4வது ராசிக்கு வந்து ஒரு பாதியிலேயே ஆரம்பிச்சிடும். 9வது ராசி தாண்டி வரும்பொழுது அந்த டைம்ல அந்த வக்ர நிவர்த்தி அடையும். இது எப்படி அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி வந்து, பூமி மட்டும் இல்லை, நவக்கோள்களும் 9 கிரகங்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறார்கள். நீள்வட்ட பாதைனா எலிப்டிக்கல் ஆர்பிட்ல, எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுற்றிட்டு வரும்பொழுது அந்த கருவில் வரும்பொழுது அந்த கருவில் வந்து இந்த கிரகங்கள், நம்மளும் கருவாக சுற்றிட்டு இருப்போம், நம்ம பூமியும் இந்த சனி கிரகம் குரு கிரகம் போன்ற பிளானட்ஸும் அந்த மாதிரி கருவில் வரும்பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது சூரியனை காட்டிலும் பின்னோக்கி நகர்ற மாதிரி, அதாவது ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் போகும்போது நிற்கிற செடி கொடிகள்லாம் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், நாம் தான் முன்னாடி போயின்னு இருக்கோம். அதனால அந்த கிரகங்கள் அந்த செடி கொடிகள்லாம் பின்னாடி போகிற மாதிரி ஒரு இல்யூஷன் ஒரு மாயை தோன்றும். அந்த மாயைக்கு பெயர் தான் நம்ம சாஸ்திர பிரகாரம் வக்ர கதி அப்படின்ட்டு. முன்னோக்கி நகரும் பொழுது ஃபாஸ்டா முன்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த கிரகங்கள்லாம் முன்னாடி ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். அந்த நகர்வுக்கு பெயர் அதிசார பெயர்ச்சின்ட்டு. இப்பொழுது கரண்ட்லி குரு அதிசாரமா போயிட்டு இருக்காரு. வருகிற மே 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை சனி வக்ர கதியில பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இல்யூஷன் ஏற்படும். இந்த வக்ர கதி காலகட்டத்தில் சனியின் பாதிப்புகள் நற்பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். பொதுவா ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சாஸ்திர ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரா போயின்னு இருக்கிற கிரகம் ஒரு என்ன ஒரு பலனை கொடுத்துட்டு இருக்கோ, அந்த கிரகம் வக்ர கதியில பின்னோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற பலனுக்கு நேர் ஆப்போசிட்டா பலனை கொடுப்பாங்க. இப்ப சனி பகவான் உங்களுக்கு கெடுதலை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, வக்ர கதி காலகட்டத்துல இந்த சனி பகவான் இப்ப கொடுத்துட்டு இருக்கிற கஷ்டத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலீஃப் கொடுப்பாரு. நல்லது கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நல்லது கொடுக்க மாட்டாரு. சனி தான் இருக்கிற இடத்தையும் கெடுப்பாரு, தன்னுடைய பார்வைப்படும் இடத்தையும் கெடுப்பாரு. அதனால இருக்கிற இடத்த கொஞ்சம் கஷ்டத்தை குறைச்சு கொடுப்பாரே தவிர கெடுதலை குறைச்சிக்க மாட்டாரு. இதுதான் பொதுவான ரீதியான அண்டர்ஸ்டாண்டிங். சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்லியிருக்குங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வக்ர கதியில இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க பிறக்கும் பொழுது ஜனன கால ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமா இருந்தார்னா, இப்போ இந்த வக்ர கதி காலகட்டம் உங்களுக்கு அமோகமான பலன்களை கிடக்கும் கொடுக்கும். அதாவது ஒரு ராஜயோகம்.
உங்க ஜாதகத்துல சனி நேரா இருக்காரு, வக்கரமா இல்லை அப்படின்னா இந்த வக்கரகதி காலகட்டம் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள். இது மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்க வேண்டும் பலன் சொல்லும் பொழுது. அதனால இப்ப நம்ம சொல்றது எல்லாமே பொது பலன் மட்டுமே. இந்த வக்கரகதியினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்வதற்குண்டான நேரம் இப்பொழுது. அதற்குண்டான பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சியானது, சனி வக்கர கதியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை தரும் அப்படின்னு கேட்டேன்னா, குடும்பத்தில் இருக்கிற குழப்பமான மனோநிலை மாறும். இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது, பண விவகாரங்களில் உங்களுக்கு இழப்புகள் நிறையா ஏற்பட்டுருது கடந்த ஒரு வருஷத்தில். அந்த இழப்புகள் எல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய நேரம். அப்போ நான் பணவரவு ஏற்படுமா அப்படின்ட்டு கேட்டால், பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதே சமயம் அலுவலகம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். வேலையை இழந்து தவித்து கொண்டிருப்பீர்கள். அது ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், அதுலேயும் மாற்றம் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பின்னோக்கி நகர்ந்து ஒன்றாம் இடத்திற்கு உங்கள் ராசிக்குள்ளே வரத்துக்குண்டான நேரமாக இருக்குது. அதாவது ஹீ இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் யுவர் ராசி. அதனால் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் தசமஸ்தானம் வலுவிழக்கின்றது. அதன் காரணமாக வேலையில் இருக்கிறவங்க கூட இப்போ வேலை இழப்பதற்குண்டான சூழ்நிலை சங்கடம் வருகின்றது. என்ன சார், எங்களுக்கு விடுவு காலமே கிடையாதா, நீங்கள் கெட்டதே தான் சொல்லுவேளா அப்படின்ட்டு ஒரு மனக்குமுறல் உங்களுக்கு இருக்கும். ஏழரை சனி காலகட்டத்தில் இருக்கிறதுலையே அதிகமான அடி வாங்கிறது யாருன்னு கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு ராசி 12 ராசிகளில் இந்த தனுசு ராசிக்காரங்க தான். நீங்கள் கேட்கலாம், அப்போ நாங்கள் என்ன அவ்வளவு கொடுமையானவங்களா, அவ்வளவு தப்பு பண்ணினவங்களா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, இருக்கிறதுலையே 12 ராசிகள்லேயே அதிகமான உதை தாங்கக்கூடியவர்கள், அதிகமான கஷ்டங்களை தாங்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் தனுசு ராசிக்காரங்க தான். அடுத்தது ரெண்டாவது இடத்துல இருக்கிறது மீன ராசிக்காரங்க. மற்ற ராசிக்காரங்கள தான் மூணாவது தான் வந்து சிம்ம ராசிக்காரங்க வராங்க. அதுக்கப்புறமா தான் மற்ற ராசிக்காரங்கள்லாம் வராங்க. அப்போ நாங்கள் என்ன பாவம் பண்ணினோம் அப்படின்னு கேட்டால், தங்கத்தை மட்டும்தான் நெருப்பில் போட்டு வாட்ட முடியும். பேப்பரையோ இல்லை பிளாஸ்டிக்கையோ போட்டு நெருப்பில் போட்டு வாட்டி பிரயோஜனமே கிடையாது. அது அந்த நெருப்பில் காமிச்சாலே அது ரெண்டும் பொசுங்கி போயிடும். ஆனால் தங்கம் மட்டும்தான் நெருப்பில் போட்டு வாட்டி வதக்கி எடுத்தாதான் அதில் வந்து தங்க ஆபரணங்களை செதுக்க முடியும். உங்களுக்கு உண்டான வேல்யூ உங்களுக்கு தெரியாது, அடுத்தவர்களுக்கு உங்களை பற்றின அபிப்பிராயம் நன்மை நல்ல அபிப்பிராயமாக இருக்கும். எப்படி எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கும் திட மனது உடையவர்கள் தனுசு ராசிக்காரங்க. இவங்களுக்கு என்ன ஒரு சங்கடமான விஷயம்னு பார்த்தா, இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து ஜூலை 20ஆம் தேதிக்குள்ளார வக்கர சனியின் பார்வையில் செவ்வாய் வராரு. விரையாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்து சனியுடைய நேர் பார்வையில் வராரு. உங்களுக்கு எதிராக ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா, குறிப்பாக குடும்ப நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்ததுன்னா, உங்களுக்கு அதனால் பாதிப்புகள் வரும், இழப்புகள் ஏற்படும், பண விவகாரங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும், குடும்பத்தில் குழப்பம் வரும், வாழ்க்கை துணை கூட மிகப்பெரிய அளவில் பிரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நாங்கள் என்னமோ ரொம்ப 5 வருஷமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்னமோ புதுசாக சொல்கிறீங்களே சார், எங்களுக்கு கஷ்டம் பழகி போயிடுது அப்படின்னு சொல்லுவேள். ஆனால் இதுவரை அனுபவித்த கஷ்டங்களை காட்டிலும் இப்பொழுது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சரி, எங்களுக்கு நல்லதே கிடையாதா அப்படின்னு கேட்டால், சில நல்ல விஷயங்கள், நான் பெரிய யோகமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு வக்கரகதி அடைந்து பின்னோக்கி நகருவார். குரு வக்கரகதி அடையிறதுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ராசிநாதன் வக்கரமாக ஆகிறதுங்கிறது உங்களுக்கு சில எண்ண ஓட்டங்களை மாற்றி அமைத்து கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதாவது காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுங்கிற மாதிரி சில கஷ்டமான நேரத்திலையும் உங்களுக்கு சில யோசனைகள் தோன்றும். அந்த யோசனைகள் குரு வக்கரமாக இருக்கும்போது தான் தோன்றும். அந்த மாதிரி யோசனைகளை வைத்து உங்களுடைய கஷ்ட ஜீவனத்தை
லாப ஜீவனமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அது இந்த வருஷம் நடக்க போறது. June 20 மேல சில மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய தொழில், வியாபாரம், அலுவலகம் போன்ற விஷயங்கள்ல, பண விவகாரங்கள்ல. குடும்பத்துல குழப்பம் ஏற்படும், குடும்ப தலைவிகளுக்கு நிம்மதியின்மை ஏற்படும். இந்த டைம்லயே ஆல்ரெடியே உங்க வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கு. இழப்புகளும் ஏற்பட்டிருக்கும். சரி, இதனால இப்போ இந்த வக்கர பயிற்சியினால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, இந்த இழந்த வாழ்க்கை துணையை இழந்து வாடும் பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு வாழ்க்கை துணை மூலமாக வரவேண்டிய பண விவகாரங்கள், செட்டில்மெண்ட், அது இப்போ இந்த டைம்ல வரும். அதனால அதை வரும்பொழுது அந்த வக்கரகதி பீரியட்குள்ளே அதை சேஃபா செட்டில் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும். எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, பூமி சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை சனி, ஏழரை சனி காலகட்டத்தில் எல்லாருக்குமே பொருத்தமான பலன். ஏழரை சனி காலகட்டத்தில் பூமி சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஏழரை சனி முடியும் பொழுது இந்த பூமியில் இன்வெஸ்ட் பண்ண பணம் 100 மடங்காக திரும்பி வந்து உங்களை காப்பாற்றும். இது உண்மை. இதை அனுபவபூர்வமாக நீங்கள் உணரலாம். இப்பொழுது உங்களுக்கு அதுக்கு சான்ஸ் வருது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சனி வக்கரமா ஆகிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். எப்படிப்பட்ட சங்கடங்கள் விலகும்னா, எல்லா விதமான சங்கடங்களும் விலகும். குறிப்பா பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நெஞ்செரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்களுக்கு அடிபட்டு இருந்தது, இடுப்புல அடிபட்டிருக்கும். இடுப்பு பகுதியில பொதுவான பலன் என்னென்ன அப்படின்னா, சனி பாதிப்பு இடுப்பு பகுதியிலையும் கால் பகுதியிலையும் ரொம்ப பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்புகளுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதற்கு உண்டான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசியில பிறந்த இளம் மாணவ மாணவிகள், படிக்கிற குழந்தைகளுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனி பார்வையில வர்றதுனால உங்களுக்கு ஜூன் மாசத்திலிருந்து ஜூலை மாசம் வரைக்கும் சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் குரு வக்கர கதி அடைந்து பின்னோக்கி நகரக்கூடிய காலகட்டமான ஜூன் கடைசியிலேருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் வரைக்கும் உங்களுக்கு யோகமான காலம். அதனால படிக்கிற குழந்தைகளுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை சந்திக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வக்கர சனியானது சில நன்மைகளை ஏற்படுத்துவாரு. குறிப்பா அரசாங்க வழியில உங்களுக்கு இருந்து வந்த தடைகளை விலக்குவாரு. அது சமயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜூலை மாசத்திலேருந்து அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. June 20 மேல செவ்வாய் சனி பார்வையை விட்டு நீச்ச பங்கமாகி இருக்கிற செவ்வாய் வெளியில வந்ததுக்கு அப்புறம், கடகராசியை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பாரு. பாக்கியத்தை கொடுக்கறதுனால யோகத்தை தருவாரு. யோகத்தை தரதுனால உங்களுக்கு லோன் சாங்ஷனிங்லாம் ஈஸியா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு செல்லும் உத்தியோகஸ்தர்கள், அரசாங்கம் மற்றும் தனியார் உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க அலுவலகத்துல உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க உங்க மேலதிகாரிகள்லாம். 10 பேர் பண்ண வேண்டிய வேலையை உங்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து, 100 நாள்ல பண்ண வேண்டிய வேலையை ஒரு வாரத்துல முடிச்சு கொடுக்கணும்னு கேட்பாங்க. அது எப்படி சார் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன எங்களை எதிர்த்து பேசுறீங்க, யூ வில் பி சஸ்பெண்டட் அப்படிங்கிற மாதிரி உங்களை வேலையை விட்டு தூக்கறதுக்கு ஒரு காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேசினீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனையாகும். நீங்க சண்டை போடுறதுக்கு கூட தயங்க மாட்டீங்க இந்த காலகட்டத்தில். கவனமாக இருப்பது நல்லது. வேலையை இழந்து வாடாமல் இருப்பதும் நல்லது. ஏன்னா இப்போ பண கஷ்டம் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். பண விவகாரங்கள் உங்களுக்கு எதிராக மாறுவதற்குண்டான நேரம். வேலை பண்ணினாலும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் கொடுக்காம நீங்க வேலை பண்ண மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு வேலை கிடையாது, நீங்க வேற இடம் பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. இப்ப இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. அதனால இருக்கிறத இழக்காம பாத்துக்கிறது நல்லது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விரயஸ்தானாதிபதி சனி பார்வையில இருக்கும் பொழுது உங்களுக்கு நிம்மதியற்ற தூக்கம் ஏற்படும். கோழி தூக்கம்னு சொல்லக்கூடிய குறுகிய கால தூக்கம் தான் இருக்குமே தவிர நிம்மதியான தூக்கம் இருக்காது. தூக்கமின்மை காரணமாக உடல் ஆரோக்கிய பொலிவு இழப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் இருக்கு.
நீங்க அவ்வளவு அட்ராக்டிவா இருந்திருப்பீங்க, ஆனா அந்த தூக்கமின்மை காரணமாக முகத்துல பொலிவின்மை ஏற்படும், பொலிவை இழந்து வாடுவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். இப்படி சங்கடமான பலன்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணினா இந்த சங்கடங்கள் குறையும் அப்படின்னு பார்த்தீங்களா, ரெண்டு பரிகாரம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்க குலதெய்வ வழிபாடு இந்த 4 மாதங்களும் நீங்கள் தினசரி செய்ய வேண்டும். கோயிலுக்கெல்லாம் போக முடியாது சார், எந்த கோயிலுக்கும் எந்த சாமியும் உங்களை கோயிலுக்கு வாண்ட்டு கூப்பிடல. நாம்ளா ஒரு இடத்த கிரியேட் பண்ணி அந்த இடத்துல சாநித்தியத்தை மந்திரங்கள் பூர்வம் மந்திரபூர்வமாக சாநித்தியத்தை கிரியேட் பண்ணி அங்க ஒரு விக்கிரகத்தை வச்சு நமக்கு கான்சன்ட்ரேஷனை கொடுக்கறதுக்காக அங்க ஒரு விக்கிரகத்தை வச்சு அந்த விக்கிரகம் தான் உனக்கு குலதெய்வம்னு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மனிதர்கள் நினைத்தால் அந்த தெய்வத்தை உங்கள் வீட்டுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கொண்டு வர முடியும். ஆனா அந்த தெய்வத்தை கொண்டு வரத்துக்கு உங்க மனசை சுத்தமா வச்சுக்கணும், அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடாது, அடுத்தவர்களின் குடும்பத்தை கெடுக்க கூடாது. இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்குள் வரும், நீங்களும் ஜோசியராகலாம். நீங்க யாருக்கு வேணா என்ன பலன் வேணா சொல்லலாம், நீங்க சொல்றது நடக்கும். எனது அனுபவபூர்வமான உண்மை, நான் அடுத்தவங்களை கெடுக்க கூடாதுன்னு எப்ப நினைக்க ஆரம்பிச்சனோ அதுலேருந்து நான் சொல்றது நடக்க ஆரம்பிக்கிறது. இது நான் அனுபவபூர்வமாக உங்களுக்கும் அந்த அனுபவத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால நீங்க இதை சொல்லி இதை பண்ணிட்டு வாங்க, அடுத்தவங்களை கெடுக்காம இருக்கிற நல்ல மனசை கொண்டு வாங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கும். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு உண்டான பரிகாரம் குலதெய்வ வழிபாடு உங்க வீட்டுல வச்சு பண்ணணும். உங்க வீட்டுல குத்து விளக்கு இருந்ததுன்னா, வெள்ளி குத்து விளக்கோ இல்லை பித்தளை குத்து விளக்கோ இருந்ததுன்னா அதை வந்து ஒரு அடிக்கு 1.5 அடிக்கு இருக்கும், அந்த அந்த விளக்குல வந்து அந்த அம்பா வந்து உங்க குலதெய்வத்தை அம்பாளோ ஐயனாரோ காத்தவராயனோ யாரோ எந்த சாமியோ அந்த தெய்வத்தை அந்த விளக்குல ஆவாகனம் பண்ணி அந்த விளக்குக்கு தினமும் சந்திரன் குங்குமம் விட்டு அந்த விளக்குக்கு வந்து பூசாற்றி அந்த விளக்கை தெய்வமாக நினைத்து தினமும் பஞ்சமுக விளக்கு ஏற்றணும். அந்த பஞ்சமுக விளக்கு ஏற்றிட்டு அந்த முக அந்த விளக்கோட பாதத்துல சந்தனம் குங்குமம் இட்டுட்டு அந்த விளக்குக்கு தினமும் 11 நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, உங்களுடைய கஷ்டங்கள் குறைவதை கண்கூடாக அறியலாம். இது ஒரு விதமான பரிகாரம், இது ஃபர்ஸ்ட் பரிகாரம், இது கம்பல்சரியா பண்ணி ஆகணும். அடுத்த பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஒன்னா காராம் பசு கருப்பு பசுமாடு, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்வர்ண கபிலாங்கிற தங்க நிறத்துல இருக்கிற பசுமாடு. இந்த ரெண்டு பசுமாடு இல்லை, எனக்கு பசுமாட்டுக்கெல்லாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னா உங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஏழை பாழைகளுக்கு தினமும் 1 கவளமாவது சாப்பாடு கொடுக்கணும். இந்த பசுமாடுகளுக்கு காராம்பசு அல்லது ஸ்வர்ண கபிலா பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் கொடுக்கலாம், இல்லை வெல்லம் கொடுக்கலாம். வெல்லம் வித் கிரவுண்ட் நட்ஸ் நிலக்கடலை வேர்க்கடலை, இதை பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பசுமாட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணம் இருந்ததுன்னா கவலையப்பட வேணாம். ஜீவகாருண்யங்கிறது மனுஷங்கள் மிருகங்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கும் எத்தனையோ அனாதை உயிரினங்கள் நம்ம நம்மக்கிட்டே இருக்காங்க, நம்மளை சுற்றி இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வீட்டில் இருப்பாங்க, கவனிக்க ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு போயிட்டு அவங்க உடம்பை கவனித்து அவங்க கை கால் அமைக்க விட்டு அவங்களுக்கு ஆதரவாக 4 வார்த்தை பேசிட்டு வாங்க. அனாதை ஆசிரமங்களுக்கு சென்று முடிஞ்சதுன்னா போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆசை வார்த்தைகள் பேசி அவங்க கிட்ட ஆசையா அன்பா பேசி, என்ன பாட்டி சௌக்கியமா, அம்மா சௌக்கியமா, அப்பா சௌக்கியமா, அண்ணன் சௌக்கியமா, இந்த 4 வார்த்தை கேட்கறதுனால அவங்க மனசு குளிரும். அவர்களுக்கு அவர்களின் மனதில் உள்ள ரணங்களை போக்குவதற்குண்டான முயற்சிகள் எடுத்தாலே உங்க வாழ்க்கையில இருக்கிற ரணங்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு வெளியேற்றுவார். குறிப்பா கால் ஊனமானவர்களுக்கு உதவிகள் செய்து வர வக்ர சனியின் பாதிப்புகள் குறைவதற்குண்டான வழிவகைகள் ஏற்படும் என்பது திண்ணம். ஓ